அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரமான மற்றும் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண்புழு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மண்புழு வந்து நிலங்களாகட்டும் இல்லை மாடித்தோட்டம் இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இப்போ இந்த விரிவாக இந்த பார்க்கலாம். அதாவது நம்ம பொதுவாக வந்து மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா சாணத்திலிருந்து உருவாக்குவாங்க. சாணத்தை வந்து அந்த பில்லு எதுவும் இல்லாமல் அதில் மண்புழு உரத்தை விட்டு அதை தண்ணி தெளித்து தெளித்து அது வந்து மண்புழு உரமாக மாற்றுவாங்க. ஆனால் இந்த மண்புழு உரம் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த காய்கறியுடைய அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அழுகி போன காய்கறிகள் மற்றும் பழங்கள் மூலமாக வந்து இந்த மண்புழு உரம் தயாரிச்சிட்ருக்காங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி மற்றும் பழ கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து கும்பலாக கொட்டி வச்சுருவாங்க. அது வெயிலே கொஞ்ச நாள் மக்கி காயும். காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா தடியால் அடித்து அதை பவுடர் மாதிரி ஆக்கி அதை வந்து சலிப்பாங்க. சலித்து அந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தொட்டியில் வந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அதில் வந்து சாணியை கரைச்சி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மண்புழு விட்டுருவாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்புழமாக மாறிட்ட பிறகு அந்த மண்புழு இடத்துல மற்ற தொட்டிகளில் விட்டுட்டு அந்த உரங்களை சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து இந்த மண்புழு உரம் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. நம்ம விளைநிலங்களில் நம்ம பண்ணக்கூடிய இயற்கை விவசாயங்களில் நாங்கள் எப்பயுமே வந்து இந்த மண்புழு உரம் தான் வாங்கி பயன்படுத்துவோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ரூஃபோடு நம்ம ஒரு கண் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். அப்படி தான் இந்த மண்புழு உரம். நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்ஐ மெத்தடுக்கு மேட்டு பாத்தி அமைச்சு அதில் வந்து நாற்று விடுறதுக்காக இந்த பெட்டு ரெடி பண்ணிருந்தோம். நாற்று விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடி உரமாக இந்த மண்புழு உரம் கொடுத்துருந்தோம். இந்த மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடியிலிருந்த மண்புழுக்கள் மேல் நோக்கி வர்றத தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக அங்கே பாருங்கள், இவ்வளோ மண்புழு இருக்குது. நல்லா நெளிஞ்சு நெளிஞ்சு போகிறது, அந்த நம்ம அப்படியே ஈவனாக கொட்டியாச்சு, ஆனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு மேலே நெளிஞ்சிட்டு போன அந்த சுவடு இருக்கும் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள். பக்கத்தில் சேருதான், பட் இந்த மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பெட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா மண்புழு அந்த அளவு அதிகமாகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து விளைநிலங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் மண்புழுகளுடைய எண்ணிக்கை நம்ம நிலங்களில் அதிகமாகும். மண்புழுடைய எண்ணிக்கை நிலங்களில் அதிகமாகும் பட்சத்தில் நம்ம நிலம் நிச்சயம் வளமாகும். மண்புழுவை பொறுத்த வரைக்கும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதால மண்ணுடைய கெட்டித்தன்மை உடஞ்சி பொலப்பொழப்பு தன்மையாகும். மண் நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது நாம் நடக்கூடிய பயிர்களாகட்டும் செடிகளாகட்டும் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வேர் நீண்டு போய் தன்னுடைய உணவை சேகரிக்கும் போது அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து நமக்கு மகசூலை கொடுக்கும். ஸோ இந்த விதத்தில் இந்த மண்புழு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்தும் பெருவூட்டச்சத்தும் இந்த மண்புழு உரங்களில் அதிகமாக இருக்கிறதால செடியும் நல்லா வளரும். ஸோ மண் சீக்கிரமாகவும் வளமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மாடி தோட்டத்துக்கும் வந்து நம்ம இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்தலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா செடிகளுக்கு தழைச்சத்து வந்து கிடைக்கும். அதனால் செடி மரங்கள் வந்து நல்லா பூத்து நல்லா சூப்பராக வளரும். ஆனால் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட பேக்கில் ஒரு டப்பாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மண் கொட்டி நம்ம வந்து செடி நட்டுருக்கிறதால அதில் தண்ணி கண்டினியூவாக இருக்கிறதால அந்த அடியில் வந்து ஹோல் பண்ணியிருப்பாங்க, தண்ணி நிற்கக்கூடாது அழுகி போய்டுன்றதுக்காக. அது வழியாக இருக்கிற சத்துக்கள் கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். அதனால் மழை பெஞ்ச உடனே நம்ம வந்து அடி உரம் ஏதாவது கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து செடி நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் எப்பயுமே அப்படி தான் இந்த மண்புழு உரம் தான் வந்து கொடுப்போம். மழை பெஞ்சு முடிஞ்சதும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சத்து பற்றாக்குறையை நிச்சயம் நிவர்த்தி பண்ணும். திரும்பவும் இது வந்து காய்கறி மற்றும் பழங்களால் பண்ணியிருக்கிறதால இதுக்கு வந்து சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து குறைவான குவான்டிட்டியில் ஒரு 5 கிலோ 10 கிலோ கேட்டிங்க அப்படின்னா கிலோ வந்து 20 ரூபாய்க்கு தருவாங்க. 50 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு தருவாங்க. உண்மையாகவே இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம விளைநிலங்களில் பயன்படுத்தணும், சரி நம்மளை மாதிரி மற்றவங்களுக்கும் இது பயன்படட்டும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ. வாங்கி பயன்பெறுங்க. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்சல் சர்வீஸ் மூலயமாவோ இல்லை கொரியர் மூலயமாவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.